ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் மகேஷ். கடந்த ஒரு 10 நாட்களாகவே இந்திய சீன எல்லையில் ஒரு பதற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சார். இருதரப்பினரும் எல்லையில் மோதுவதை நாம வீடியோக்களாவே பல செய்தி சேனல்கள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரெண்டு பேருமே வாக்குவாதத்துல ஈடுபட காட்சிகளை. இந்திய சீன எல்லையில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? முக்கியமான ஒரு பிரச்சனையை நீங்கள் எழுப்பி இருக்கிறீர்கள் மகேஷ். கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக இந்திய சீன எல்லையில் கடுமையான பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. மே மாதம் 5 தேதி, இந்த மாதம் 5 தேதி லடாக் பகுதி இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு சொந்தமான லடாக் பகுதியில் உள்ள கல்வான் ரிவர் என்று ஒரு நதிப்படுகை இருக்கிறது. அங்க வந்து கிட்டத்தட்ட 5000 சீன துருப்புகள் திடீரென்று உள்ளே நுழைந்தார்கள். அதன் பிறகு 12 தேதி பாத்தீங்கன்னா இன்னொரு 5000 சீன இராணுவத்தினர் உள்ளே வந்தார்கள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 மேற்பட்ட சீன இராணுவ வீரர்கள் இந்த கல்வான் ரிவர் பகுதியை, இந்தியாவுக்கு சொந்தமான அந்த பகுதி அதுதான் ஒரு எல்லை என்று சீனாவே ஒரு காலகட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறது, அந்த பகுதிக்குள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி 4 கிலோமீட்டர்கள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி 10,000 சீன இராணுவத்தினர் வந்து அந்த பகுதியில், நாம் மேலே சொன்ன கல்வான் ரிவர் பகுதியில் வந்து இன்று உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். பங்கர் பதுங்கு குழிகளை பெரிய அளவில் தோண்டி இருக்கிறார்கள். அதாவது இது வந்து தெளிவான ஒரு ஊடுருவல். மே 5 மற்றும் 12 தேதியில் நடைபெற்றது. இன்று கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்திய எல்லைக்குள் சீன இராணுவத்தினர் ஊடுருவி 4 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு மேல் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். இதனை வந்து எங்க இருந்து ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில பாத்தீங்கன்னா 26 தேதி, நேற்றைக்கு முன்தினம் வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை 12 பக்கத்துல அஜய் சுக்லா என்பவர், அவர் வந்து இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு கர்னல், அவர் எழுதியிருக்கிறார் 10,000 மேற்பட்ட சீன இராணுவத்தினர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி அமர்ந்திருக்கிறார்கள். நான் அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு வந்து வாசித்து விடுகிறேன். There was a shock on May 5th when some 5,000 Chinese troops crossed into the Galwan River Valley, followed by another incursion in similar numbers on May 12th. Simultaneously, there were smaller incursions in other places. Government sources, ரொம்ப முக்கியமானது, government sources assess there are close to 10,000 soldiers of China's People's Liberation Army on Indian territory. Dialogue is frozen with the Chinese rebuffing Indian calls for flag meetings to resolve the issue. The most worrying situation is in Galwan Valley, where the PLA has crossed China's own claim and breached own claim line and breached 3-4 kilometers into Indian territory, and PLA troops are digging defenses to equip themselves to face any Indian attack. 10,000 இராணுவத்தினர் சீன இராணுவத்தினர் அவர்களே ஏற்கனவே இந்திய சீன எல்லை என்று ஒப்புக்கொண்ட ஒரு பகுதியை தாண்டி உள்ளே வந்து 4 கிலோமீட்டர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். 3 வாரங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. அவர்களை வெளியே ஏற்றக்கூடிய பணியை இந்தியாவால் செய்ய முடியவில்லை. உள்ளதான் இருக்காங்க இந்திய எல்லைக்குள் 10,000 மேற்பட்ட சீன இராணுவ வீரர்கள் 3 வாரங்களுக்கும் மேலாக இந்தியாவின் எல்லைக்குள் 4 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து பதுங்கு குழிகளை அமைத்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் மேலும் அவர்களுக்கு அந்த ரீஎன்போர்ஸ்மெண்ட் சொல்லுவோம், மேலும் மேலும் அவர்களுக்கு தேவையான ராணுவ வீரர்களும் அந்த தளவாடங்களும் ஆயுதங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், இதே காங்கிரஸ் அரசு நடைபெற்றிருந்தால், டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நடைபெற்றிருந்தால் இவர்கள் எப்படி துள்ளி குதித்திருப்பார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் வந்து இந்திய எல்லைக்குள் 10,000 ராணுவ வீரர் 10,000 சீன ராணுவ வீரர்கள் வந்து பதுங்கு குழிகள் அமைத்த பிறகும் அது குறித்து பிரதமரோ வெளியுறவுத்துறை அமைச்சருமோ வாய் திறக்கவில்லை. மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு இதை மட்டும் சொல்லிவிடுகிறேன், 2014 ஆண்டு மோடி அவர்கள் பிரதமராக மாபெரும் வெற்றி பெற்று வந்தார். அதற்கு 7-8 மாதங்கள் முன்பு 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 தேதி என்று நினைக்கிறேன், சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, மறைந்த சோ ராமசாமி துக்ளக் ஆசிரியர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது அந்த தலைப்பு. அதில் பிரதம வேட்பாளராக அப்பொழுதே பிஜேபியால் அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினார். அப்ப அவர் சொன்னார், இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் எல்லையில் கொல்லப்படும் பொழுது நம்முடைய பிரதமர் பிரியாணி விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆகவே 10,000 சீன ராணுவ வீரர்கள் இந்திய எல்லைக்குள் 4 கிலோமீட்டர் ஊடுருவி பதுங்கு குழிகளை அமைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். நிலைமை மிக மிக பதட்டமாக இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலைமை. ஏன், எதற்காக சீனா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க, எதற்காக சீனா இப்படி நடந்துகிட்டு இருக்கு சார், என்ன காரணம் சார்? இப்ப 1962 ஆண்டு அந்த இந்திய சீன யுத்தத்திற்கு பிறகு பாத்தீங்கனாலே இந்திய சீன எல்லை என்பது வரையறுக்கப்படவில்லை. அது வரையறுக்கப்படவில்லை என்றால் ஒரு அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வரையறுக்கப்படாத பகுதிகள் என்று இருக்கு, சில பகுதிகள் இருக்கின்றன 1000-கணக்கான கிலோமீட்டர்கள். அந்த இடத்துல அடிக்கடி மோதல் நிகழும், பிறகு வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்படும்.
ஆனால் இந்த முறை நடைபெற்றது என்பது 1962 நடைபெற்றதற்கு இணையான ஒரு நேரடியான ஊடுருவல் என்றுதான் சொல்லுகிறார்கள். இதற்கு வந்து மூன்று காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இது வந்து ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை செயலாளராகவும் பாதுகாப்புத்துறை சீன விவகாரங்கள் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மனஷாம் சரண் என்பவர் அவர் தெளிவாக சொல்லுகிறார், மூன்று விஷயங்கள் வந்து இதற்கு காரணமாக இருக்கின்றன. அதாவது வந்து COVID-19 கொரோனா வைரஸ் COVID-19 அதில் தொடர்பாக சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய விசாரணை உத்தரவிட வேண்டும் என்று இன்று அமெரிக்கா தலைமையில் மிகப்பெரிய அளவில் கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. ஒரு 80 நாடுகள் இதில் கையெழுத்திட்டு தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள். அதில் இந்தியாவும் ஒரு கையெழுத்தை போட்டிருக்கிறது. இது சீனாவை வெறிகொள்ள வைத்திருக்கிறது. அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று இந்தியாவை மிரட்டுவது, அது அமெரிக்கா போடுற கும்மி அமெரிக்காவோட சேர்ந்து நீங்களும் கும்மி அடிக்க கூடாதுன்னு சொல்றது, அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தாய்வான் விஷயத்துல, தாய்வான் வந்து சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா சொல்கிறது. ஆனால் தாய்வான் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவுக்கும் தாய்வானுக்குமான உறவு என்பது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான உறவாக இருக்கும். ஒரு அளவுக்கு மேல் இந்தியா தாய்வானுக்கு ஆதரவாக செயல்படும், ஆனால் ஒரு அளவோடு அதை நிறுத்திக்கொள்ளும். தாய்வானுடன் இந்தியாவுக்கு நேரடியாக தூதரக உறவு கிடையாது. இன்று WHO உலக சுகாதார நிறுவனத்துல தாய்வானுக்கு வந்து அப்சர்வர், அதாவது பார்வையாளர் அந்தஸ்து என்பது ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது அது இல்லை. மீண்டும் பார்வையாளர் அந்தஸ்தை தாய்வானுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதை இந்தியா ஆதரிக்கிறது. அதற்கு பதிலடியாகவும் சீனா இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது என்னன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு மாதத்திற்கு முன்பு நேரடியாக சீன முதலீடுகளுக்கு இந்தியா தடை விதித்தது, நீங்கள் அறிவீர்கள். அது அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான சீன முதலீடுகளை இந்தியா பாதித்துவிடும். சீனாவோட முதலீடுகள், புதியதாக வரக்கூடிய முதலீடுகள், ஏற்கனவே போட்ட முதலீடுகள், இவற்றிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்தியன் மார்க்கெட்டை எங்களுக்கு அப்படியே திறந்து விடணும். சீன முதலீடுகள், இருக்கிற முதலீடுகள், இனி வரப்போகிற முதலீடுகளுக்கு நீங்கள் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்ற இந்த மூன்று காரணங்களுக்காக சீனா பார்டர் பகுதியில், அதாவது இந்திய எல்லை பகுதியில் இந்த சில்மிஷ வேலைகளை ஆரம்பித்திருக்கிறது என்று ஷாம் சரண் சொல்லுகிறார். அது வந்து கிட்டத்தட்ட உண்மையா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற உறவுகள்ல திடீரென்று இவ்வளவு பெரிய பார்டர் நமக்கு இருக்குது, திடீர்னு பிரச்சனை பண்றாங்கன்னா அதற்கு காரணம் வந்து சீனா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சைனீஸ் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா குளோபல் டைம்ஸ் என்ற சீனா பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, அரசாங்கமே நடத்தக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்திரிகையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய எல்லை பகுதிக்குள் இந்தியா வந்து கட்டுமானங்களை பண்ணிட்டு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்தியா சொல்லுது. தவறான தகவல். சீன எல்லைக்குள் வந்து இந்தியா வந்து கட்டுமானங்களை மேற்கொள்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. அதை தடுக்க தான் நாங்க வந்து சீன ராணுவம் அங்க போயிருக்குது அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிகை சொல்லுது. ஆனால் இந்திய தரப்பு சொல்வது, நாங்கள் இந்திய எல்லைக்குள் தான் வந்து கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது. இந்த காரணத்தை வைத்துதான் சீன ராணுவம் என்று ஊடுருவி இருக்கிறது. ஆனால் உண்மையான காரணம் இந்த மூன்று காரணங்கள். உண்மை காரணம் வந்து சீனர்கள் தான், 10,000 பேர் சீன ராணுவத்தினர், 10,000 பேர் உள்ள இந்திய பார்டருக்குள்ள வந்துட்டாங்க, 4 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கிறதா செய்தியா நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க எல்லைக்குள்ள நாம போய் கட்டுமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றீங்களே, இது எப்படி, இதை எப்படி நீங்க சொல்லல? சீன எல்லைக்குள்ள போய் இந்தியா கட்டுமானங்களை செய்கிறது நான் சொல்லல. இப்ப ஒரு இதை வந்து சீன மீடியா, சைனீஸ் மீடியா சொல்லுது, சீன தரப்போட கருத்து இது. ஒரு பிரச்சனையில வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில ஒரு நாடு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும், எதிரி நாடு இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்கும். பத்திரிகையாளர்களாக இருப்பவர்கள், அறிவுள்ளவர்கள், அரசாங்கம் சொல்றதை அப்படியே நம்பி அதை வாங்கி எடுக்க முடியாது. என்ன அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்றதை நான் சொல்றேன். இதுல வந்து நம்ம தரப்பு சொல்றது நியாயம், அவங்க தரப்பு சொல்றது நியாயன்றதுக்குள்ள நான் போல. சைனீஸ் சைடு எந்த பிரச்சனைக்கும் ரெண்டு பக்கம் உண்டு, எந்த காயினுக்கும் ரெண்டு பக்கம் உண்டு. சீன தரப்பு என்ன சொல்லுகிறதுன்னு போது, சீனாவோட அதிகாரப்பூர்வமான ஏடாக இருக்கக்கூடிய சர்வதேச சமூகத்திற்காக ஆங்கிலத்தில் ஒரு நடத்தக்கூடிய அந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய தலையங்கம் அவர்கள், நம்ம வந்து 10,000 துருப்புகள் 4 கிலோமீட்டர் தள்ளி உள்ள வந்துட்டா நம்ம சொல்றோம், அது இந்தியன் ஸ்டாண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பார்டர் வரையறுக்கப்படல, அந்த பார்டர்ல சீன எல்லைக்குள் வந்து இந்தியா கட்டுமான பணிகளை மேற்கொண்டதால் நாங்கள் சீன துருப்புகளை அனுப்பியிருக்கோம்ன்றாங்க. இதுதான் அவங்க தரப்புல சொல்லக்கூடிய செய்தி. இந்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாள்கிறது சார்? இந்த சீன ராணுவத்துக்கு எதிரான இந்த மோதலை எப்படி இந்திய அரசு கையாள்கிறது? நல்ல கேள்வி. அதாவது வந்து வழக்கமா இது மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, 1962 மிகப்பெரிய சீன யுத்தம் நடைபெற்று இந்தியா வந்து கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர்களை சீனாவிடம் இழந்தது. அது வந்து வெள்ளக்காரன் வகுத்துட்டு போன எல்லை, அது இந்த பார்டர் மெக்மோகன் லைன் வாங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த எல்லைக்கோட்டை. அந்த 38,000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுக்குள் சீனா வந்து கபலீகரம் செய்து விட்டது என்று இந்தியா சொல்லுகிறது. ஆனால் சீனா சொல்லுவது என்னவென்றால், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த எல்லை என்பது எந்த காலத்திலும் வரையறுக்கப்படவில்லை. ஆக 38,000 சதுர கிலோமீட்டர் என்பது எங்களுடைய பகுதி என்று சொல்லுகிறது. அந்த 38,000 சதுர கிலோமீட்டருக்குள் நம்முடைய பகுதி, இந்திய பகுதியை சீனா கைவசம் வைத்திருக்கிறது. இன்று அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இதை தவிர 90,000 கூடுதல் ஸ்கொயர் கிலோமீட்டரும் எங்களுடைய பகுதியும் சீனா சொல்லுது. குறிப்பா என்டையர் அருணாச்சல் பிரதேஷ், ஒட்டுமொத்த அருணாச்சல் பிரதேஷையும் கூட வந்து சீனா வந்து தன்னுடைய பகுதியும் தான் வந்து இன்றும் வந்து இன்றளவும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு இந்தியா எப்படி இதை கையாளுதுன்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி. எப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்து இந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்திய சீனா பார்டர்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லைப்புறத்துல வந்து பார்டர் வரையறுக்கப்படாத பகுதிகளில் அடிக்கடி ஸ்டாண்ட் ஆஃப் வாங்க மோதல் நடக்கும். அப்போ வந்து அது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் இருக்காங்க இல்லையா, லோக்கல் லெவல் கமாண்டர்ஸ், அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கர்னல்ஸ், அதுக்கப்புறம் இருக்க மேஜர் ஜெனரல், அந்த லெவல்லயே பேசி இந்த பிரச்சனை தீர்த்துவாங்க. இந்த தடவை என்ன ஆயிப்போச்சுன்னா, கடந்த 3 வாரங்களா ராணுவ அளவுல நம்முடைய ராணுவ அதிகாரிகளும் அவருடைய ராணுவ அதிகாரிகளும் பேசியும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. அதாவது இந்திய ராணுவத்தோட மேஜர் ஜெனரல் அளவுல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பேசியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரல. அதனால இனிமே இதை வந்து ராஜதந்திர ரீதியில், அதாவது டிப்ளமேட்ஸ் அவங்க பேசணும், அதற்கு அடுத்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பேசணும். அதாவது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் கடைசியாக பிரதமரும் பேசணும், அது ஃபைனல் ஸ்டேஜ். அந்த லெவல்ல தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் எதிர்பார்க்கப்படும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா வந்து தற்பொழுது இந்த பிரச்சனையை ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் கடந்த காலங்களில் செய்தது போல செய்து இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. மேஜர் ஜெனரல் லெவல்ல பேசியும் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் தீர்வு எட்டப்படல. அதனால அடுத்த கட்ட டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷன், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பும் இதை பேசணும் என்ற ஒரு கருத்து வலுவாக வந்து விட்டது. இதுல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா, சீனா வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை இது குறித்து வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்குது, பேசுது. ஆனா இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ இது குறித்து எதுவும் பேசல. அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, இந்திய அரசியல் தலைமை வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது இந்திய பிரதமரோ இது குறித்து எதுவும் பேசாமல் அமைதியாக வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஆகவே இதுதான் வந்து நமக்கு இந்த பிரச்சனையில இந்திய அரசு உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதில் ஐயப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சார், பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சனையில மோடி பிஜேபி அரசின் அணுகுமுறை எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது சார்? சார், இப்ப சீனாவுடனான மோடி பிஜேபியோட அணுகுமுறைன்னு நீங்க கேட்கிற கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். மோடி அவர்கள் பிரதமராக 13 ஆண்டு காலம் குஜராத்தில் இருந்த பொழுது அவர் அதிகமாக கவனம் செலுத்திய ஒரு நாடு சீனா. அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே 2-3 முறைக்கு மேல் சீனாவுக்கு போய் வந்திருக்கிறார். சீனாவோட சென்ட்ரலால மோடிக்கு பெரிய வரவேற்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீன முதலீடுகள், ஏராளமான முதலீடுகள், பல ஆயிரக்கணக்கான முதலீடுகள் குஜராத்தில் இருக்கின்றன. குஜராத்தி முதலாளிகள், குஜராத்தை சேர்ந்த பெரும் முதலாளிகள் பலர் சீனாவில் நிறைய முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே சைனாவுக்கும் சீனாவுக்கும் மோடிக்குமான உறவு என்பது மோடி பிரதமராக ஆவதற்கு முன்பே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. இந்தியாவின் எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு சீனாவிடம் அதிக கவனத்தை மோடி அவர்கள் செலுத்தியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அதில் நான் எந்த குறையும் காணவில்லை. ஏனெனில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனா இருப்பதால் சீனா செய்யக்கூடிய பல அட்டுழியங்களையும் மீறி வந்து இந்தியா வந்து சீனாவை வந்து ஓரங்கட்டி விட்டு முன்னே போக முடியாது. அதை அந்த அளவுல நீங்க பார்க்கும்போது மோடி அவர்களுடைய அணுகுமுறை என்பது 2001 ஆம் ஆண்டு இறுதியில் அவர் முதலமைச்சராக புதுப்பேற்று 2014 ஆம் ஆண்டு பிரதமராக வரையில் இந்த 13 ஆண்டு காலம் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது சீனாவுடன் ஒரு நல்லுறவை பேணி வந்தார். நிறைய குஜராத்தி முதலீடுகள், குஜராத்தை சேர்ந்தவர்கள் முதலீடுகள் சீனாவிலும், சீனர்களின் முதலீடுகள் குஜராத்திலும் வந்திருக்கின்றன. ஆகவே அவர் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துதான் சீனாவோட பழகிட்டு இருந்தார். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி, நீங்க வந்து 2014 மோடி பிரதம மந்திரியாக ஆனோன்னா சீனாவுடனான உறவு என்பது அது வந்து ஒரு பக்கம் மோதல், ஒரு பக்கம் வந்து ஒத்திசைந்து செயல்படுவது என்ற அளவில் இருந்தது. உதாரணத்துக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுகளை நடத்துதுன்னா வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்புவது போல பிஜேபிக்கும் அழைப்பு அனுப்புவார்கள். பிஜேபியிலிருந்து டெலிகேஷன் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுகளை கலந்துட்டு இருக்காங்க, சீனாவுக்கு பலமுறை போய் வந்திருக்கிறார்கள். தாய்வான் விஷயத்துல பாத்தீங்கன்னா, 2014 ஆம் ஆண்டு நம்முடைய மோடி அவர்கள் பிரதமரான பிறகு தாய்வான்ல 2014 அல்லது 2015 என்று நினைக்கிறேன், தாய்வானின் அதிபராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2 பிஜேபி MPs வந்து அதற்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்ப மோடி பிரதமராக இருக்கிறார். வாழ்த்து தெரிவித்ததோடு இல்லாமல் அந்த அதிபரோட பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு பிஜேபியை சேர்ந்த 2 MPs, ஐ திங்க் மீனாட்சி லேக்கி என்ற ஒரு MP அதில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அவரும் அதில் ஒருவர் என்று நினைக்கிறேன், இது சப்ஜெக்ட் கரெக்ஷன். இந்த 2 MPs வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு 2 MPs வந்து அந்த தாய்வான் அதிபரோட அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கடைசி நேரத்தில் அந்த பயணத்தை அந்த பிஜேபி 2 MPs ரெண்டு பேர் ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ மோடி பிரதமராக இருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கிறார். அது 2015 ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 2014 அல்லது 2015. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய்வான் வந்து தன்னுடைய ஒரு பகுதி என்று சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவங்க அதிபராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா கலந்து கொண்டால் அது சீனாவை மனங்கோண செய்யும் என்ற காரணத்திற்காக பிஜேபியை சார்ந்த 2 MPக்கள் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததோடு நிறுத்து கொண்டார்களே ஒழிய பதவியேற்பில் கலந்து கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்து விட்டு ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, தாய்வான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சீனாவை பொறுத்தவரை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல அதே அதிபர் மீண்டும் அதிபராக பதவியை ஏற்றுக்கொண்டார், அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாரு, அவர் பதவி ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறேன். அப்பொழுது மீனாட்சி லேக்கி பிஜேபி MP, இன்னொரு MPயும் வெளிப்படையாக வாழ்த்து தெரிவித்து அவருக்கு தந்தியெல்லாம் அனுப்புனாங்க. காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ அதை செய்யல. நான் ஏன் சொல்றேன்னா, வந்து சீனா வந்து
தாய்வான் விஷயத்துல சீனாவோட தாய்வான் கொள்கையில சீனாவோட ஹாங்காங் கொள்கையில சீனாவோட திபெத் கொள்கைகள்ல மூணு விஷயங்கள் சர்வதேச சமூகத்தை சீனாவுக்கு எதிராக என்று இருக்கின்றன. ஒன்று தாய்வான், இன்னொன்று ஹாங்காங், இப்ப வந்தது மூணாவது திபெத். இந்த மூணு விஷயத்திலையும் சீனாவோட நிலைப்பாட்டைத்தான் இந்தியா ஆதரிக்கிறது. சீனா ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, உலகத்தையே சுரண்டுகிறது என்றெல்லாம் ஒரு பக்கம் இவர்கள் கூப்பாடு போட்டாலும் சீனா மீது சர்வதேச சமூகம், உதாரணமா அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ, இந்த மூன்று நாடுகள் நான் சொன்ன பாருங்க, தாய்வான், திபெத் அண்ட் ஹாங்காங் இப்ப பத்தி எரியுது. இந்த மூன்று நாடுகள் விஷயத்திலுமே வந்து இந்தியா வந்து சீனாவை தான் ஆதரிக்கிறது. ஆனால் அதே சீனா ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்கிறது. அது நன்றாக தெரிந்துதான் மோடி அவர்கள் அந்த நிலைப்பாடெல்லாம் நன்றாக தெரிந்த பிறகுதான் போன்ற ஆண்டு அக்டோபர் மாதம் மகாலிபுரத்துல நம்முடைய பிரதமரும் மோடியும் சீன அதிபரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு ஒன் டே இன்ஃபார்மல் சம்மிட் நடந்தது. அப்ப இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக சீனாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ஒரு குழுல ஏற்பட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல கூட நம்ம அரசியல் சாசனம் 370 பிரிவு காஷ்மீரை வந்து நீக்கினது வந்து தவறுன்னு அவர்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை போட்டுட்டு அடுத்த நாளே அவர் சென்னைக்கு வர்றார். ஆகவே இந்தியாவுக்கு ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல எதிரான நிலைப்பாடு கொண்டாதான் சீனா. ஆனால் சீனாவோட இந்த நம்ம சொன்ன இந்த மூணு விஷயம், தாய்வான், திபெத், ஹாங்காங்ல எல்லாம் இந்தியா வந்து சீனாவை தான் ஆதரிக்கிறது. இப்படி சீனாவுக்கு நாம் எவ்வளவோ இணக்கமாக இருந்தும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய பிராந்தியத்திற்குள் 4 கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து 10,000 சீன துருப்புகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றார். இது எந்த அளவு அபாயகரமானது நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க இதுல ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நாளைக்கு இந்த நிலைமை விரைவில் தீர்க்கப்படாவிட்டால், இந்த நிலை இப்படியே நீடித்தால் என்ன ஆகும்னா, அவர்கள் ஊடுருவும் பகுதி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 4 கிலோமீட்டர்ன்றது 40 கிலோமீட்டரோ 400 கிலோமீட்டரோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு ஆகும் நமக்கு தெரியாது. ஒரு 40 கிலோமீட்டர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் வந்து பாடன்ற மாதிரி ஆயிடும். இப்படிதான் 62 ஆச்சு. சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். மிகவும் நெருக்கடியான ஒரு கட்டத்தை, ஒரு சிக்கலை, அதுவும் COVID-19 இந்தியாவை புரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சீனாவுடனான உறவில் மிகப்பெரிய ஒரு சவாலை மோடி அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அடுத்து என்ன நடக்க போகிறது? இந்தியா சீனா போர் மூலமா வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப அடுத்து என்ன நடக்க போதுன்றத வந்து நம்ம இப்ப வந்து சொல்றது ரொம்ப கணிப்பது கடினம் நினைக்கிறேன். ஏன்னா போர் மூளாது அப்படின்னு முந்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தவங்க கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போர் என்பது ஒரு ஃபுல் ஃபிளட்டு வார் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. 1962 வந்த மாதிரியான ஒரு பெரிய யுத்தம்லாம் இப்ப வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஆனா முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா நேற்றைக்கு சீனாவோட அந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய சீனா அதிபர் ஜிபெங் நினைக்கிறேன், காலைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது, எல்லா சூழலையும் சமாளிக்க சீன ராணுவம் தயாராக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதை என்ன சொல்றாங்கன்னா, ஹாங்காங்ல தாய்வான்ல ஹாங்காங்ல பிரச்சனை பெருசா இருக்குது, அதை மனதில் வைத்து சீன பிரதமர் சீன அதிபர் பேசினார் என்கிறார்கள். இந்தியாவை பத்தி அவர் சொல்லல, இந்தியாவை சொல்லல அவர் ஹாங்காங்க வச்சு சொல்றாருன்னா, இந்தியாவில இருக்கிற சீனர்களை சீன தூதரகத்தின் மூலம் இப்ப எல்லாரையும் அங்க பிளைட் மூலமா கொண்டு போறதுக்கான வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. அது எதற்காக? அது வந்து கொரோனோன்ற ஒரு பேண்டமிக்க வந்து வச்சு காரணம் காட்டி கூட்டிட்டு போறாங்களா, இல்ல இந்தியா மீது போர் தொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்களா சீன அரசு? இல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நேற்றைக்கு வந்து சீன தூதரகம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தில் உள்ள மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய சீனர்களை வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி அங்க கொண்டு போறது, அவங்க வந்து காசு போட்டு கொண்டு போறாங்க, அதற்கும் இந்த எல்லைப்புறத்துல இருக்கக்கூடிய சிக்கலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதனால சீனா மீது யுத்தம் வரும் எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், அது போன்ற எந்த எண்ணமும் இல்லை, அது வேற இது வேறன்னு இருக்காரு. நான் அந்த கருத்தை முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, வந்து இந்தியாவில நிறைய சீனர்கள் இருக்காங்க. இவங்க இந்த COVID-19 இப்ப திரும்ப வரணும்னு சொன்னப்ப கூட வந்து திரும்ப போறதுல வந்து பெரிய அளவில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. இந்த சீன உறவு என்பது ரொம்ப சிக்கலான ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரியான ஒரு உறவு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, நிறைய கிரே ஏரியாஸுமாங்க. நீங்க சீனாவை வந்து முழுவதும் ஏத்து அப்படியே கட்டி அணைக்கவும் முடியாது, முழு அளவில் அவரை எதிரியாக எட்டி உதைக்கவும் முடியாது. சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்க இப்போ வந்து முழு அளவிலான போர் வருமான, முழு அளவிலான போர் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனா மோதல் பெரிய அளவுல வரலாம். நான் இப்படி அதை பாக்குறேன், எப்படின்னா வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்டு வார் 1962 வந்து பாருங்க, 1962 வந்த அந்த மாதிரியான ஒரு யுத்தம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன் கேட்டீங்கன்னா, வந்து அந்த கட்டத்துல இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னா, ஏகப்பட்ட சீன முதலீடுகள் இந்தியால இருக்கின்றன. அப்ப அது அவ்வளவு கிடையாது. இன்னொன்னு, சீனாவோட பொருட்களுக்கான இந்திய சந்தை என்பது சீனாவுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்திய பொருட்களுக்கான சீன சந்தை என்பது இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா நமக்கு சீனால பெரிய மார்க்கெட் கிடையாது, ஆனா அவங்களுக்கு இங்க மார்க்கெட் இருக்குது. ஆகவே தன்னுடைய வர்த்தக நலன்களை மனதில் கொண்டு ஒரு ஃபுல் ஃபிளட்டு வார் நம்ம சொல்றோம், ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு சீனா இந்தியாவோடு வராது. ஆனால் அதே நேரத்தில் மறந்துடாதீங்க, ஒரு பெரிய மோதல், ஒரு வார் இருக்காது, பட் ஒரு பெரிய மோதல். நான் சொன்னேன் இல்லையா, 4 கிலோமீட்டர் வந்தவன் 40 கிலோமீட்டர் மதேஷ், 400 கிலோமீட்டர் கூட அவன் உள்ள வந்து உட்காந்துப்பான். உட்காந்துருக்கானா, நீங்க அந்த 400 கிலோமீட்டர்ல இருந்து அவங்ககிட்ட பேசும்.
இது என்னன்னா வந்து ஷாம் சரண் அவர்கள் சொன்னது போல முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் ஷாம் சரண் சொன்னது போல COVID-19 அமெரிக்கா பக்கம் சேர்ந்து சீனா தான் காரணம்னு நீங்க கும்மி அடிக்க கூடாது. தாய்வான் விஷயத்துல மறுபடியும் அவங்களுக்கு WHO நிரந்தர அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும்னு நீங்க பேசக்கூடாது. மூணாவது சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைரக்டா இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க எந்த பாதிப்பையும் சைனீஸ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொருளாதார நலன்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா சீனாவோட வரலாறு பூரா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கட்டத்துல என்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வராங்களோ அடுத்த கொஞ்ச நாள்லயே சில மாதங்கள் கழித்து ஓராண்டு கழித்து அவங்க இந்தியாவோட ஒரு மோதல்ல இறங்கியிருக்காங்க. நேருவோடையும் அப்படிதான் அவங்க பண்ணாங்க. கடந்த ஆண்டு மோடியுடன் வந்து மகாலிபுரத்துல ஜிபெங் பேசுறாங்கன்னா ஓராண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் கழித்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குதுன்னா இதுதான் சைனீஸ் சீன வரலாறு என்பது இதுதான். ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. இதை வந்து நீங்க முழுவதும் அவங்களை ஒதுக்கிடவும் முடியாது, முழுவதும் அரவணைக்கவும் முடியாது. ஆனால் எல்லையில் பதட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் பெரிய மோதல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த 3 இஷ்யூஸை இந்தியா சார்ட் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த பதட்டம் தணியலாம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், டொக்லாம் விஷயத்துல கூட வந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேசியது குளோபல் டைம்ஸ் பத்திரிகை பேசியது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஏடுகள். ஆனா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ நம்முடைய பிரதமரோ அது குறித்து பேசவில்லை. இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், இந்திய அரசியல் தலைமை இதுவரையில் சீனாவில் 10,000 ராணுவ வீரர்கள் நம்முடைய எல்லையில் 4 கிலோமீட்டர் ஊடுருவி உட்கார்ந்திருக்கிறார்கள். அது குறித்து வெளியுறவுத்துறை செயலரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமரும் இவங்க தான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆஃப் த கண்ட்ரி, அவங்க பேசல. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். மறுபடியும் சொல்லுகிறேன், முழு அளவிலான யுத்தத்திற்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் பெரிய மோதலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னுடைய கடைசி கேள்வி சார் இது, அதாவது 5ஆம் தேதி உள்ள வந்தாங்க, பார்டருக்குள்ள வந்தாங்க, 12ஆம் தேதி ஒரு 5,000 பேர் வந்தாங்க. நேற்றைக்கு பிரதமர் மோடி இது சம்பந்தமா ஒரு கூட்டத்தை ஆலோசனை கூட்டம் வைத்ததை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கழிச்சு. இல்லையா, நான் கடைசி கேள்வியா கேட்கிறேன்னா, இந்தியாவும் ஏதேனும் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கா, இல்ல நாம வந்து சமாதான பேச்சுவார்த்தை இல்லாம அவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கையும் மிரட்டலையும் கடந்து விட்டு போகுமா, இல்ல நாமளும் மோதலுக்கு தயாராகிறோமா இந்தியா? அதாவது நல்ல கேள்வி. 5ஆம் தேதி 5,000 ராணுவ வீரர்களும் 12ஆம் தேதி 5,000 ராணுவ வீரர்களும் கிட்டத்தட்ட 10,000 ராணுவ வீரர்கள் வந்து கல்வான் ரிவர் பகுதியை தாண்டி உள்ளே வந்து விட்டார்கள். 15 நாட்கள் கழித்து மோடி அவர்கள் ஏன் ஒரு உயர்மட்ட குழு, நேற்றைக்கு வந்து அஜித் டோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவருடைய அவரும் கலந்து கொண்டிருக்கிறார், முப்படைகளின் கூட்டு தளபதி ராவத் கலந்து கொண்டிருக்கிறார், முப்படை தளபதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கூட்டத்தை பிரதமர் கூட்டியிருக்கிறார், மோடி கூட்டியிருக்கிறார். ஏன் இப்ப கூட்டியிருக்காருன்னா, 12ஆம் தேதிக்கு பிறகு நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில், நான் சொன்னேன் அல்லவா உங்களுக்கு வந்து ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பிரிகேடியர் லெவல் தாண்டி மேஜர் ஜெனரல் லெவல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துலான்னு இந்தியா 2 வாரங்கள் நம்பியது. அந்த நம்பிக்கை போய்த்து போனது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வந்து மாதிரி பல தடவை வந்து உங்களுக்கு இன்ட்ரூஷன் வரும், 2 கிலோமீட்டர் உள்ள வந்துருவோம், நம்ம 1 கிலோமீட்டர் உள்ள போவோம். ஏன்னா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, மே முதல் வாரம் முதல் அந்த இன்கர்ஷன் மே 5ஆம் தேதி நடந்தது பாத்தீங்களா, அதற்கும் மே 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்திய ராணுவ தளபதி, இந்திய தரைப்படை தளபதி அவர் வந்து கொடுத்த ஒரு பேட்டியில வந்து மோதல் நடந்திருக்குது, ரெண்டு பக்கமும் அக்ரஸிவா நடந்துடுச்சு, ரெண்டு தரப்புமே வந்து ஆக்ரோஷமா நடந்துட்டாங்க, அதனாலதான் வந்து கைகலப்பு நடந்தது, ரெண்டு பக்கத்துல வீரர்கள் கைகலப்பு ஈடுபட்டு காயப்பட்டிருக்கிறார்கள், அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டு தரப்புமே அக்ரஸிவா இருந்தாங்கன்னு அவர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்கற நல்ல கேள்வி, இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் மோடி பிரதமர் வந்து பிரதமர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்னா, இந்த கடந்த 15 நாட்கள்ல மே 12க்கு பிறகு 10,000 ராணுவ வீரர்கள் உள்ளே வந்து கூடாரம் போட்டு உட்கார்ந்த பிறகு கடந்த 15 நாட்கள்ல இந்திய ராணுவம் தன்னளவில், முதல்ல அந்த பிளாக் ஆபீசர்ஸ் வாங்க அவங்க, அதுக்கு பிறகு கர்னல் லெவல், அதுக்கு பிறகு மேஜர் ஜெனரல் லெவல்ல நடந்த பேச்சுவார்த்தை முழுவதும் தோற்று போனது. அதனால பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தலையிட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்தியாவுக்கு தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொன்னேன், சில பேர் பேசும்போது சொல்றாங்க இந்தியா ராணுவத்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் யுத்தம் வந்துன்னா அமெரிக்கா ஆதரிக்கும், ஆஸ்திரேலியா ஆதரிக்கும், இஸ்ரேல் ஆதரிக்கும். ஒருத்தனும் ஆதரிக்க மாட்டான், மறந்துடாதீங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவோட இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அமெரிக்க பொருட்களுக்கு சீன சந்தையை திறந்து விட்டால் அமெரிக்கா வாய் மூடி போயிடும். ஆஸ்திரேலியாவோ இஸ்ரேலோ இந்தியாவுக்கு ஆதரவெல்லாம் வந்து ராணுவத்தை இறக்க முடியாது. இஸ்ரேல் கிட்ட வந்து பெரிய ஆயுதங்கள் இருக்குது, அவங்க ரொம்ப நவீன தொழில்நுட்பம், அதெல்லாம் அமெரிக்க பின்புலத்தில் வந்தவை. சீன ராணுவத்தின் அந்த தொழில்நுட்பம், சீன ஆயுதங்களுக்கு முன்னால் இஸ்ரேலோட ராணுவமோ இஸ்ரேலுடைய தொழில்நுட்பங்களோ நிற்கவே முடியாது. சில பார்வையாளர்கள் வந்து மெத்தப்படித்தவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள், இந்தியா சீனா இடையே யுத்தம் வந்தால் நமக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும், ஆஸ்திரேலியா நிற்கும், இஸ்ரேல் நிற்கணும். ஒருத்தனை நிற்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நலன்களை தான் பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக எவ்வளவு பேசுகிற அமெரிக்கா, சில சீன பொருட்களுக்கான சந்தையை, சீனா அமெரிக்க பொருட்களுக்கான சந்தையை குறிப்பா டைரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி சீனா திறந்து விட்டதுன்னா அவன் பொத்திங்கன்னா அமெரிக்கா வாய முடிஞ்சு போயிடுவான்.
ஆஸ்திரேலியா எல்லாம் வந்து உள்ள வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ்ரேல பத்தி சொல்றாங்க, இஸ்ரேல் நமக்கு ஆதரவா இருக்கு. இஸ்ரேல் கிட்ட நீங்க வாங்குறது டெக்னாலஜி ஆயுதங்களும் தான், அதற்கு இணையான டெக்னாலஜியும் அதை விட அதிகமான டெக்னாலஜியும் சீன ராணுவத்திடம் இருக்கிறது. ஆக இந்தியா சீனா இடையே மோதல் பெரிய அளவு உறவெடுத்தால் அதுல இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான விஷயம், இரண்டு நாடுகள் மட்டும்தான், இந்தியா மட்டும்தான் அதை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த நிலைமை வராது என்று நாம் நம்புவோமா? நிச்சயமா சார், இந்திய சீன எல்லையில நடக்கக்கூடிய அந்த பதற்றத்தின் காரணம் என்ன, அதே போல இந்தியா சீனா போர் மூலமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு, நீங்க வந்து அதற்கான கேள்விக்கு ஒரு முழு தகவலை கொடுத்துருக்கீங்க, முழு பதிலை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃபுல் பிளட்ஜு வார் நமக்கு வராது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு மணி சார். நன்றி மாதேஷ்.